எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சக்தி துளசி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வெளியே போயிட்டு உள்ளே வரோம் இல்லைங்களா, அப்போ வாசப்படியில் ஒரு விதமான பொருள் நம்ம வச்சோம்னா அது நம்ம பார்த்துட்டு நடமாடும்போது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரப்போகுதுங்க. அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. அது நீங்கள் வச்சு பாருங்கள், அப்போ தெரியுங்க உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறது. நான் இது ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, அதை பார்க்கலாம் வாங்க. கல்லூப்பு பயன்படுத்தி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பித்தளை கட்டு ஒன்று எடுத்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பை இப்படி ரெண்டு கையிலும் குமிச்சு எடுத்துக்கலாங்க. சக்தி சரஸ்வதி லட்சுமி. சக்தி சரஸ்வதி லட்சுமி. சக்தி சரஸ்வதி லட்சுமி. இப்படி மூணு தடவை எடுத்துக்கலாங்க, மூணு கை அளவுக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்னா கோபுரம் மாதிரி பிடிக்கணுங்க. சால்ட் பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பே எடுத்துக்கோங்க. நான் இதை ரெகுலராக செஞ்சிட்டு இருக்கிறேங்க. வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுக்கலாம். இப்படி பிடிச்சு வச்சிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லெமன்ங்க, எலுமிச்சம்பழம். அதை ரெண்டாக கட் பண்ணி இப்படி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அப்படி தடவி வச்சுருக்கேங்க. அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இந்த கையை இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருங்க, ஏன்னா அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன் இதைய. இப்படி உடஞ்சிடாம உள்ளுக்குள்ளே நகர்த்தி விடுங்க. என்னென்ன தெரியலை, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு பொதுவாகவே கல்லுப்புல சக்தி இருக்குதுங்கிறது தெரியும் இல்லைங்களா.
இப்போ நான் 8 மிளகு எடுத்துருக்கேங்க. ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பெப்பர், அந்த மிளகு தாங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க செஞ்சாகணும். பாருங்க, நம்ம உப்பை வச்சு இப்படி தாங்க அலங்கரிக்க போகிறோம். இதே வாசப்படியில் வச்சோம்னா என்ன நடக்கும்னா, இப்போ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு சிலர் வந்து போனதால எனக்கு கந்திஷ்டியால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பொதுவாக எல்லாருமே வரவங்க அத்தனை பேருமே இதை பார்ப்பாங்க, என்ன வாசப்படியில் வித்தியாசமாக வச்சுருக்கீங்களே அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, அவங்க பார்வை எல்லாமே கந்திஷ்டி அது இதுன்னு இந்த பேட் வைப்ரேஷன் எல்லாமே இது மூலமாக நமக்கு விலகிடுங்க. அதுக்காக தாங்க நம்ம இதை செய்கிறோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாசப்படியில் வச்சு கட்டுறவாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருங்க. நன்றிங்க.